ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ளது இந்திரா நகர். இங்கு கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் சமுதாய திருமண மண்டபம் உள்ளது. கட்டி முடிக்கப்படாத நிலையில் உள்ள இந்த சமுதாய திருமண மண்டபத்தை சுற்றி மதுபிரியர்களுக்கும் கஞ்சா குடிப்பவர்களுக்கும் இடையே சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் அதிகம் ஏற்பட்டு வருகிறது. போதை ஆசாமிகளின் கூடாரமாக உள்ள இந்த கட்டிட சுவர்களில் அநாகரியமான வார்த்தைகளில் எழுதுவதும் ஆபாசமான புகைப்படங்களை வரைவதையும் போதை ஆசாமிகள் வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனை மாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அப்துல் மாலிக் என்பவர் அந்த சுவர்களில் கரிக்கட்டை மற்றும் பென்சில் பயன்படுத்தி தேசிய தலைவர்கள், சமூக நீதி போராளிகள், சுவாமி படங்கள் உள்ளிட்டவைகளை ஓவியமாக வரைந்து வருகிறார். அத்துடன் அங்கு மது பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த கட்டிடத்தை பயன்படுத்தும் இளைஞர்களின் ஓவியங்களையும் வரைய தொடங்கியுள்ளார். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கட்டி முடிக்கப்படாத நிலையில் உள்ள இந்த சமுதாய திருமண மண்டபத்தை முழு கட்டுமான பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் அல்லது இதனை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.